ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் மனித மனிதியாலமும் மனித நாட்களும் தொடர்பாக வரக்கூடிய வினாக்கள் தான் பார்க்க இருக்கிறோம். கிணறு ஒன்றை வெட்ட நான்கு மனிதர்களுக்கு 8 நாட்கள் தேவை என கணிக்கப்பட்டது. எனவே அக்கிணற்றை 4 நாட்களில் வெட்டி முடிக்க எத்தனை மனிதர்கள் தேவை? அப்போ ஒரு கிணறை 4 மனிதர்கள் சேர்ந்து வெட்டினா 8 நாட்களில் வெட்டி முடிப்பினம். அக்கிணற்றை 4 நாட்களில் வெட்டி முடிக்க எத்தனை மனிதர்கள் தேவை? இப்போ முதலாவதாக என்ன செய்யணும்? நாங்கள் மனிதர்களுடைய எண்ணிக்கையை நாட்களின் எண்ணிக்கையால் பெருக்கி மனித நாட்களை காணணும். இப்போ 4 மனிதர்கள், 8 நாட்கள், 32 மனித நாட்கள். இந்த மனித நாட்களை நாங்கள் வேலையின் அளவென்றும் சொல்லலாம். இப்போ வேலையின் அளவு மாறி இருக்குதோ? இல்லை, அதே கிணறு தான் வெட்ட போகிறோம். ஆனால் 4 நாட்களில் வெட்டி முடிக்கணும். 8 நாட்களுக்கு பதிலாக இப்போ நாங்கள் 4 நாட்களில் வெட்டி முடிக்கணும். ஆகவே இந்த வேலையின் அளவை 4 பிரிப்போம். 32 நாளால் பிரித்தா 8. ஆகவே 4 நாட்களில் வெட்டி முடிக்க எத்தனை மனிதர்கள் தேவை? 8 மனிதர்கள். அடுத்த கேள்வி, வீடு ஒன்றுக்கு வர்ணம் தீட்ட 10 மனிதர்களுக்கு 8 மனித்தியாலம் தேவைப்படின், இவ்வீட்டுக்கு வர்ணம் தீட்ட 5 மனிதர்களுக்கு எத்தனை மனித்தியாலம் தேவைப்படும்? ஓகே, அப்போ முதலாவதாக நாங்கள் என்ன செய்யணும்? மனிதர்களின் எண்ணிக்கையை மனித்தியாலத்தின் எண்ணிக்கையா மனித்தியாலத்தால் பெருக்க போகிறோம். 10 மனிதர்களுக்கு 8 மனித்தியாலம். ஆகவே 10 8 பெருக்கினமெண்டா 88 மனித மனித்தியாலம். இந்த மனித மனித்தியாலத்தை நாங்கள் வேலையின் அளவென்றும் சொல்லலாம். இவ்வீட்டுக்கு வர்ணம் தீட்ட 5 மனிதர்களுக்கு எத்தனை மனித்தியாலம் தேவைப்படும்? அப்போ 10 பேர் வந்தால் 8 மனித்தியாலம். 10 பேரும் வேலைக்கு வந்திருக்கிறோமோ? இல்லை, அந்த 10 பேரில் இப்போ 5 பேர் மட்டும்தான் வேலைக்கு வந்திருக்கிறோம். வேலைன்ற அளவில் மாற்றம் இருக்குதோ? இல்லை, அதே வீடு தான், அதே பெயிண்ட் அடிக்கிறது தான். ஆனால் வந்தாக்களின் எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிட்டது. ஆகவே 80 5 பிரிக்கணும். பிரித்தமெண்டா 16. ஆகவே 5 மனிதர்களுக்கு எத்தனை மனித்தியாலம் தேவைப்படும்? 16 மனித்தியாலம். ஒரு மதிலை கட்டி முடிக்க 6 வேலையாட்களுக்கு 12 நாட்கள் எடுத்தது. அப்போ 6 வேலையாட்களுக்கு 12 நாட்கள் எடுக்குது. முதலாவது கேள்வி, அம்மதிலை 3 நாட்களில் கட்டி முடிப்பதாயின் எத்தனை வேலையாட்கள் தேவை? முதல்ல என்ன செய்யணும்? நாங்கள் மனிதர்களின் எண்ணிக்கையை நாட்களின் எண்ணிக்கையால் பெருக்கி மனித நாட்களை காணணும். அப்போ 6 மனிதர்கள், 12 நாட்கள். அப்போ 6 12 பெருக்கினா என்ன விட வரும்? 6 2 12 எழுதி ஒரு மிச்சம், 6 6 ஒரு மிகுதியை கூட்டினமெண்டா 7 72 மனித நாட்கள். இதை நாங்கள் வேலையின் அளவென்றும் சொல்லலாம். இம்மதிலை 3 நாட்களில் கட்டி முடிப்பதாயின், அப்போ அதே அளவு மதிலைத்தான் இப்போ எத்தனை நாட்களில் கட்டி முடிக்கணும்? 3. ஆகவே 3 பிரிக்க போகிறோம். 3 2 6 கழிச்சா ஒரு மிகுதி 12 3 4 12. ஆகவே 3 நாட்களில் கட்டி முடிப்பதாயின் எத்தனை வேலையாட்கள் தேவை? 24. அடுத்த கேள்வி, அம்மதிலை கட்டும் வேலையில் 4 வேலையாட்கள் மட்டும் ஈடுபட்டால் எத்தனை நாட்களில் மதிலை கட்டி முடிப்பர்? அப்போ வேலையின் அளவு மாறுபடுதோ? இல்லை, அதே 72 தான். ஆனால் 4 பேர் மட்டும்தான் வேலைக்கு வரினம். ஆகவே 4 பிரிக்கணும். 4 1 4 கழிச்சா 3 32 4 8 32. ஆகவே 4 வேலையாட்கள் மட்டும் வந்தால் எத்தனை நாட்களில் மதிலை கட்டி முடிப்பர்?
பதினெட்டு நாட்களில். ஒரு குளத்தை தூர்வார 15 தொழிலாளர்கள் 14 நாட்களை எடுத்து கொண்டனர். எனவே அக்குளத்தை 7 நாட்களில் தூர்வாரி முடிக்க எத்தனை தொழிலாளர்கள் தேவை? முதலாவதாக என்ன செய்யணும்? மனிதர்களின் எண்ணிக்கையை நாட்களின் எண்ணிக்கையால் பெருக்கி மனித நாட்களை காணணும். தொழிலாளர்கள் என்றது மனிதர்கள் தானே என்ன? அப்போ 15 மனிதர்கள் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளினம்? 14 நாட்கள். அப்போ 15 14 பெருக்கணும். 14 60 சைவர் எழுதி 6 மிச்சம், 11 15 15 ஆறும் 21 210 மனித நாட்கள். அப்போ இந்த வேலைன்ற அளவில் இங்கே மாற்றம் வரப்போகுதோ? இல்லை, அதே 210 தான் வேலையின் அளவு. இப்போ நாங்கள் 7 நாட்களில் தூர்வாரி முடிக்கணும். 15 பேர் வந்தால் 14 நாட்கள் எடுக்கும். ஆனால் எங்களுக்கு 14 நாட்கள் வரைக்கும் டைம் இல்லை, 7 நாட்களுக்குள்ள வேலையை முடிக்கணும். ஆகவே 7 சைவர் ஆகவே 7 நாட்களில் தூர்வாரி முடிக்க எத்தனை தொழிலாளர்கள் தேவை? 30 தொழிலாளர்கள். ஓகே, மிகுதி கேள்விகள் எங்களுடைய சூம் வகுப்பில் இடம்பெறும். சூம் வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்பியவர்கள் 0076 68 74 928 என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பெயர் மற்றும் தரம் என்பவற்றை வாட்ஸ்அப் செய்யுங்கள்.